இலங்கை அதிபர் மாளிகையை காலி செய்த போராட்டக்காரர்கள். கோத்தபய ராஜபக்ஷே இலங்கையை விட்டு தப்பிச் சென்றதை அடுத்து அந்நாட்டு அதிபர் மாளிகையை போராட்டக்காரர்கள் கைப்பற்றினர். நேற்று அவர்கள் அமைதியாக வெளியேறினர். இதுகுறித்து போராட்டக்காரர்களின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது, நாங்கள் அதிபர் மாளிகையிலிருந்தும் அலுவலகத்திலிருந்தும் அமைதியாக வெளியேறுகிறோம், ஆனாலும் எங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். போராட்டத்தில் பங்கேற்ற தொழிலதிபர் ஜிஹான் மார்டின் கூறும்போது, கோத்தபய ராஜபக்ஷே ஒரு கோழை. அவர் குடும்பத்துடன் சேர்ந்து இந்த நாட்டை அழித்துவிட்டார். நாங்கள் அவரை நம்பப் போவதில்லை. புதிய அரசு உருவாக வேண்டும் என்றார். போராட்டக்காரர்களுக்கு ஆதரவளித்த இலங்கை மத தலைவர்கள் ஒருவரான ஒமல்பே சோவிதா செய்தியாளர்களிடம் கூறும்போது, இந்த கட்டிடம் ஒரு தேசிய பொக்கிஷம், இது பாதுகாக்கப்பட வேண்டும், இதனை அரசுக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்றார். கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை முழுவதும் வன்முறை தீவிரமடைந்துள்ளது. போராட்டக்காரர்கள் கோத்தபய ராஜபக்ஷேவின் அதிபர் மாளிகையில் நுழைந்ததை தொடர்ந்து ராஜபக்ஷே அங்கிருந்து வெளியேறினார். கடந்த சில நாட்களாக அதிபர் மாளிகையிலேயே போராட்டக்காரர்கள் தங்கியிருந்தனர். அங்கிருந்த நீச்சல் குளத்தில் குளித்தனர். கூட்டாக சமைத்து சாப்பிட்டனர். அதிபர் மாளிகையில் தங்கியிருக்கும் போராட்டக்காரர்களின் வீடியோக்கள் நாளும் வந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் கடும் எதிர்ப்பு காரணமாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ஷே மாலத்தீவில் தஞ்சமடைந்தார். அங்கும் எதிர்ப்பு வலுத்த நிலையில் சிங்கப்பூர் சென்றுவிட்டார்.